வச்சுக்கலாங்க. ஏன்னா ஒரு பட்டை இன்னொரு பட்டை ஓகேங்க, அப்படி வச்சிடறேங்க. அது ஓரம் ஒரு 10 அடி தள்ளி வச்சுட்டோம்னா ஓரம் டிராக்டர் விட்டு பக்கத்து காடு அவங்க 10 அடி நாம 10 அடி தள்ளி வச்சுக்கிறோம். அது ஒண்ணு ஓரம் ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இப்ப குளியில என்னென்னலாம் போடுவீங்க? குழியில தொழு உரம் கொஞ்சம் தொழு உரம், அதில் வேப்பமுன்னாக்கு அதுலேயே. ஆமா சார், போட்டு மணலுக்கு என்ன போட்டீங்களா? மணல் கொஞ்சம் மணல் கலந்து கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் வேர் ஓடுது, வேர் நல்லா ஓடும். நல்லா குழி வெட்டி எவ்வளவு நாள் கழிச்சு போட வச்சீங்க? குழி வெட்டி ஒரு 2 மாசம் 2 மாசம் குழி ஆறணும். இதெல்லாம் போட்டு அப்படியே விட்டுட்டீங்க? ஆமா, மழை பெஞ்சா கூட அப்படியே ஊறிட்டு இருக்கும். நல்ல ஐடியாங்க. வச்சு ஒரு 20 வருஷம் இருக்கு சார். 20 வருஷம் இருக்கு சார். சரியா, இந்த கண்ண இப்ப நிறைய வகையில அங்க ஹைபிரிட் எல்லாம் குட்டை குட்டை நட்டதான். இது குட்டை நட்டு, இந்த இது ஒரு குட்டை எல்லாம் குட்டை நட்டு. ஆமா சார், வாங்கிட்டு வந்தீங்களா நீங்களே? என்ன ரேட்டு வாங்க? அப்ப நான் வாங்கும் போது கிட்டத்தட்ட 35 ரூபான்னு நினைக்கிறேன். அப்பவே வெச்சப்ப வந்து மரவள்ளி போட்டுருந்தேன் சார். நான் மரவள்ளி போட்டுருந்தீங்களா? ஆமா சார், ஊடுபயிரா ஊடுபயிரில் மரவள்ளி போட்டிருந்தேங்க. எத்தனை வருஷம் போட்டீங்க? அது தொடர்ந்து 3 வருஷம் போட்டிருந்தேங்க. 3 வருஷம் போட்டீங்களா? அது மரம் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் நம்ம ஒரு 3 வருஷம் மரவள்ளி சாகுபடி பண்ணலாங்க. மரவள்ளி சாகுபடி பண்ணலாம். ஆமாங்க, அப்புறம் அதுக்கு மேலே அப்புறம் மரவள்ளி வராதுங்க சார். அதனால மஞ்சள் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் மஞ்சள் போட்டிருந்தோம். மஞ்சள் மஞ்சள் பண்ணலாம். ஆமாங்க, ஊடு பேர மஞ்சள் போட்டோம்னா நம்ம மரத்துக்கு கொஞ்சம் இந்த மாதிரி மஞ்சள். ஆமாங்க, இப்ப நம்ம இது இது எத்தனை வருஷமாலாங்க இது? இது 25-30 வருஷம் இருக்கு. 25 வருஷம் இது இந்த பக்கம் கொஞ்சம் மண் மண் இது வந்து ஒரு சரல் மண்ணுங்கிறதுனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா இருக்கு. ஆமாங்க, இது நல்ல மண். செம்மண்ணா இருந்ததுன்னா கொஞ்சம் வளர்ச்சி அதிகமா இருக்கும். இதே நம்ம அந்த தோட்டத்தெல்லாம் பார்த்தோம்னா அங்கெல்லாம் வச்சோம்னா மரம் 30 வருஷத்துல ரொம்ப வளர்ந்துருக்கு. நல்லா வளர்ந்துரும். ஆமா, வளர்ந்துரும். இது இந்த மாதிரி இந்த மண்ணு கொஞ்சம் மண்ணுனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா இருக்குங்க. பரவாயில்லைங்க, பரவாயில்ல. இப்ப இந்த மாதிரி வச்சிருக்கீங்க இல்லையா, மஞ்சள் போட்டுருக்காங்க இல்லையா? ஆமா, இது எவ்வளவு நாளா போடலாங்க இந்த மஞ்சள்? இது பண்ணிட்டே இருக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு அடிக்கடி மஞ்சளுக்கு தண்ணி கட்டுவோங்க. தண்ணி கட்டுவோம், மஞ்சளுக்கு வந்து. ஆமாங்க, இதுக்கே போதுங்க. அது உரம் கொஞ்சம் கொடுப்போங்க, அதிகபட்சமா உரம் கொடுப்போங்க. இதுக்கு மஞ்சளுக்குலாம் அதிக உரம் இல்லைன்னா வராதுங்க. வராது, வராது. அப்புறம் 2வது மருந்து அடிப்போங்க. அதனால கொஞ்சம் மருந்தெல்லாம் அடிக்கிறதுனால இந்த வண்டுலாம் கூட கொஞ்சம் கம்மியாயிரும். ஏன்னா எப்படி பாத்தீங்கன்னா மஞ்சளுக்கு வந்து ஒரு 2-3 மருந்து ஆச்சு அடிக்கணும். குச்சி வந்து அது நிழல் அதிகமா வரவனா குச்சி வராது. தென்னை மரம் இருக்குதுன்னா சுத்தியும் ஒரு 3 அடிக்கு 3 அடி ரவுண்டுக்கு வராது. அதுலயும் எதுவும் வராது, வராது. ஆனா மஞ்சள் வந்து மஞ்சள் அப்படி இல்லைங்க, நிழல்லே வரும் இல்லைங்களா? அதனால மஞ்சள் பெஸ்ட்.